நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வலைத்தொலை காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையாக பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்துங்க. ஃபேஸ்புக் ஆட்சியில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், கலை, இலக்கியம், விவசாயம், பண்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்க்கத்துக்காக செய்யப்படுறதுல காட்சி உங்கள் ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி எளிமையான முறையில், அதுவும் டெக்னாலஜியை கொண்டு அப்படின்னு. டெக்னாலஜினா வெளிநாட்டு டெக்னாலஜியில் நம்ம முன்னோர்களுடைய டெக்னாலஜியை கொஞ்சம் அதை அட்வான்ஸாக மாற்றி பண்ணுறது. ஏன் சார் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும், டாக்ஸின்னா என்னது அப்படின்னா, உடம்புல இருக்கிற நச்சுக்கள், அது என்ன மாதிரி நச்சுவாக இருந்தாலும் சரி, உணவு மூலமாக போனது, மருந்து மாத்திரமாக போனது, இல்லை காற்று, எப்படினாலும் உடம்புக்குள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் அவ்வளோதான். அந்த டாக்ஸின்ஸ் எப்படி நார்மலாக போகுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் நம்ம தூங்கும்போது மெட்டபாலிசம்னு நடக்கும், அதாவது வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓரளவு படித்தவங்களுக்கு இந்த வார்த்தை தெரியும். புதிய செல்கள் வந்து பிறக்கிறது, அப்புறம் வந்து பழைய செல்கள் வந்து இறக்கிறது, இந்த சர்க்குலேஷன் நடக்கிறது பார்த்திங்கன்னா இரவு நேரங்கள் நடக்கும். இது இல்லாமல் டாக்ஸின்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில் போகிறதுக்கான நேரம், இது வந்து எல்லா உறுப்புகளும் சேர்ந்து நம்ம இரவில் தூங்கும்போது இந்த டாக்ஸின்ஸை வெளியில் அனுப்புவோம். எப்படி அனுப்புவோம், வேர்வை சுரப்பிகளுக்கு, மலக்குடலுக்கு, சிறுநீரக பைக்கு. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த மூலமாக அனுப்ப முடியுமோ அந்தந்த இடத்துல கொண்டு வச்சிரும். அது இந்த க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கிற நைட் டைமில். அப்போது என்னதான் நம்ம வந்து டீடாக்சிஃபிகேஷன் வந்து இயற்கையாக முயற்சி பண்ணாலும், உதாரணமாக வாழையிலை குளியல் பண்ணுறோம், மண் குளியல் பண்ணுறோம், எண்ணெய் குளியல் பண்ணுறோம், அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சில பழங்கள் சாப்பிட சொல்லியிருப்பேன், சில காய்கள் சாப்பிட சொல்லியிருப்பேன் இயற்கையானது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனாலும் இதுலேயும் சில நேரங்கள் போக மறுக்கிற டாக்ஸின்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் பகலில் செய்கிறோம். இரவு நேரங்களில் கொஞ்சம் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ஆகிறதுக்கு ஏதாவது நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதுக்கு வந்து ஒரு பேட் இருக்குது. அதாவது ரெண்டு பாதத்துலேயும் இரவில் வந்து நம்ம கட்டிட்டு படுத்துட்டோம்னாக்க, காலையில் அந்த பேடு எடுத்து பார்த்தோம்னா கலர் மாறி இருக்கும் ஆரம்ப காலங்களில். அந்த பேடு பேர் என்ன, ஃபுட் பேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு முழுவர்த்தி பார்ப்போம். இதுதான் அந்த ஃபுட் பேட்சு. அதாவது இது வந்து ஒரு குடிசை தொழில் தான், சில எம்என்சி நிறுவனங்கள் கூட தயாரிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு அதில் வந்து ஒரிஜினாலிட்டி இருக்குன்னு தெரியாது. மொத்தம் அஞ்சு இருக்கும். இப்போ நான் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு இருக்கும், ஒவ்வொன்றுலேயும் ரெண்டு இருக்கும், ஒவ்வொன்றுலேயும் ரெண்டு. அப்போ அஞ்சுங்கிறது ஒரு அஞ்சு நாளைக்கு பயன்படுத்துறது. அதை வந்து நம்ம ரெண்டு பாதத்துலேயும் வச்சு ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு கட்டிங் மாதிரி இருக்கும், ஈஸியாக இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அந்த பசை இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம பாதத்தில் வந்து உதாரணமாக மேல் நம்ம காலில் வந்து மேல் பகுதியிலையும் ஒட்டக்கூடாது, கீழ் பகுதியிலையும் ஒட்டக்கூடாது, அந்த சென்ட்ரு பகுதி அதில் கொஞ்சம் மேலே ஏற்றின மாதிரி அந்த மாதிரி பகுதியில் வந்து நம்ம இதை ஒட்டணும். ரெண்டு இருக்கும், ரெண்டு பாதத்துலையும் வச்சு நம்ம வச்சு ஒட்டிட்டு இரவில் படுத்துடணும். அதாவதுக்கு பாத்ரூம் பத்ரூம் போகிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துடணும், அந்த டைம் இதை ஒட்டிட்டு படுக்கணும். இல்லை அதுக்கப்புறம் பாத்ரூம் போகிறது என்ன செய்யலாம்னா, ஒரு சின்ன பைகி போட்டு ஏதாவது கட்டிக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி தண்ணி போடாமல் வச்சுக்கணும். ஆரம்ப காலங்களில் நம்ம தினமும் ஒரு அஞ்சு செட்டு இருக்கா, அப்போ அஞ்சு நாள் தொடர்ச்சியாக பண்ணலாம். அதுக்கப்புறம் போக குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் மாதத்தில் வந்து ஒரு நாலஞ்சு நாள் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அவ்வளோ செய்யறது ரொம்ப நல்லது. சரி, இதில் என்ன தான் இருக்குது, ஏன்னா சில பேர் கூட விற்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை தரம் இருக்குது அப்படின்னு. இதில் என்ன அப்படின்னா, இஞ்சியும் உப்பும் அதோடு சேர்ந்து சில மூலிகைகள், அவ்வளோதான். இஞ்சி உப்பு, இஞ்சி உப்பு உங்களுக்கு ரெண்டுமே தெரியும். இஞ்சி வந்து நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல், அதே மாதிரி இம்யூனிட்டிலாம் கொடுக்குறது, உடம்புல இருக்கிற கழிவுகள் இருக்கிறது. நான் நிறையா ஹார்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லியிருப்பேன், பிளட் பியூரிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறது. உப்பு இது எல்லாருக்கும் தெரியும், உப்புங்கிறதே ஒரு டீடாக்சிஃபிகேஷன் மாதிரி தான். மூக்குள்ளேயே தண்ணீர் விட்டு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்க மையம், ஏன்னா உள்ளே இருக்க அந்த லங்ஸில் இருக்க அழுக்குகளை வெளில எடுக்கணும் இல்லையா. அதுக்காக அந்த மாதிரி அந்த உப்பும் இஞ்சியையும் நம்ம வந்து பவுடர் பண்ணி அதோட சில மூலிகைகளை கலந்து நம்ம வந்து பாதத்தில் இதை வந்து கட்டுறோம். இது நம்மளே தயாரிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த சில காரணங்களுக்காக குடிசை தொழிலில் சில பேர் தயாரிக்கிறாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு பொருள் இது டீடாக்சிஃபிகேஷன் ஃபுட் பேச்சஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறது. காலில் வந்து நம்ம கட்டி உடம்புல இருக்கிற நச்சுகள் எடுக்கிறதுக்கான அட்டை, அதுதான் விஷயம். இதனால் எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா சார், கண்டிப்பாக கிடையாது. எத்தனை வயசுலேருந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்து வயதுலேருந்தே பயன்படுத்தலாம், அது கீழே உள்ளவங்களுக்கு பயன்படுத்தலாம். இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஆனால் பத்துலேருந்து அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். சிறு வயசு பிள்ளைங்களுக்கு இருக்கலையே பெரியவங்களுக்கு கண்டிப்பாக டாக்ஸின்ஸ் இருக்கும். பத்துலேருந்து ஒரு அறுபது வயது வரைக்கும் நல்ல நடவடிக்கையாக இருக்கவங்களுக்கு தான் பண்ணணும்.
படுத்த படுக்கையாக இருக்கவங்களும் ஒட்ட வேண்டாம், ஒட்டி வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி முதல்ல அஞ்சு நாள் தொடர்ச்சியாக ஒட்டுறது, அப்புறம் விட்டு விட்டு ஒட்டுறது, அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு செஞ்சிட வேண்டாம். அவங்களுக்கு எப்பயாவது ஒட்டி பாருங்கள். இதில் என்ன சேஞ்சஸ் தெரியுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நீங்கள் நல்லா காலில் ஒட்டிட்டு படுத்தீங்கன்னாக்க, காலையில் நீங்கள் அதை எடுத்து பிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலர் மாறி இருக்கும். யாருக்கு? டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. இல்லை நிறைய மருந்து மாத்திரைலாம் நான் சாப்பிட்றேன், அப்படி இருந்தும் கூட இது ஒட்டி கூட எனக்கு ஒன்றும் சேஞ்சஸே தெரில அப்படின்னா, அந்தளவுக்கு டாக்ஸின்ஸ் உங்கள் உடம்பு விட்டு போக மறுக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நிறைய பயிற்சிகள் உணவுகள்லாம் மாற்றிட்டு செஞ்சு பார்த்தா இது எடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இது என்ன இருந்தாலும் ஒரு இயற்கையான ஒரு பொருள் தானே. மல் கட்டும், நம்ம உடம்பு கொடுக்க மறுத்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குண்ணா. நான் கொஞ்சம் பேர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், கலர் நல்லா செஞ்சு. சில பேருக்கு காலில் கட்டும் போது வெள்ளையாக இருந்தாலும் காலையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன் இருக்குது. இப்போ அந்தளவுக்கு அந்த மெட்டபாலிஸ் நடக்கும்போது இதாக தான் இது எவ்வளோ சப்போர்ட் பண்ணி வெளியில் டாக்ஸின்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துடும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாது. சில எம்என்சிகள் கூட தயாரித்து விற்கிறதா சொல்கிறாங்க, ஆனால் அவங்களாம் ரசாயனங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, ப்ரிசர்வேட்டிவ் ரசாயனம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம வந்து இது வந்து கிராமப்புறங்களில் தயாரிக்கிறது, இருந்தாலும் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அது பேக்கிங்காக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு பேக்கிங், எல்லோ கலர் பேக்கெட்டில் வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி குடிசை தொழில் தயாரிக்கிறது, சரி நான் வாங்கி எல்லாத்தையும் வெளிநாட்டிலே கொடுக்காதீங்க, உள்ளூருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால, சரி எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்பப்போ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சேனல் மூலமாக நல்லா ப்ரொமோட் பண்ணி, ஏன்னா என் சேனல் பார்த்தீங்கன்னா மற்ற சில சேனல்கள் மாதிரி வெறும் மருத்துவ குறிப்பு மட்டும் சொல்கிறதில்ல, இந்த மாதிரி சில ரேர் ப்ராடக்ட்ஸு நான் எப்பவுமே நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதே மாதிரி தரமாக வெளியில் கிடைச்சாலும் வாங்கலாம், ஆனால் இது நல்ல தரமான பொருள். நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்ததுனால எந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவில் கீழே மேலே எங்கேயாவது இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த நம்பருக்கு வாங்க. உங்கள் பேர், எந்த ஊர்ன்ற விவரங்கள் கொடுங்க, என்ன விலைன்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வாங்கி பயன்படுத்துங்க. ரெண்டு பேர் மூணு பேர் வீட்டில் இருந்தீங்கன்னா கூட அது மாதிரி வாங்க, இதெல்லாம் பெரிய செலவே கிடையாது. ஆனால் நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எடுக்கிறதுக்கு சில நேரங்களில் மருத்துவமனையில் கடுமையான செலவு பண்ணுறோம். அது இந்த மாதிரி வீட்டு வைத்தியத்திலேயே நம்ம வந்து சின்ன சின்ன வைத்தியங்கள்லாம் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கான சின்ன விஷயம் தான். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குறோம், அழுத்துங்க. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.